அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, V380 அப்படிங்கக்கூடிய சாஃப்ட்வேர்ல இயங்கக்கூடிய நம்ம வைஃபை ஐபி கேமரா, அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20,000-30,000 கொடுத்து நம்ம பெரிய லெவல்ல நம்மளால மாட்ட முடியலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சின்னதா ஒரு 2,000-3,000 ரேஞ்சுக்குள்ள நீங்க தாராளமா மாட்டலாம். 3,000 ரூபாய்க்குள்ள நீங்க மாட்டினீங்க அப்படின்னா 32 GB SD கார்டு வந்துடும், அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க, 1 இயர் வந்து கேரண்டி வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கு. பொள்ளாச்சி தாலுக்கா ஃபுல்லாக எங்கேனாலும் சொல்லுங்கள், நான் காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் வந்து கூப்பிடுங்க. பொள்ளாச்சி தாலுக்கால் எங்கேனாலும் நான் வந்து உங்களுக்கு மாட்டித்தரேன். நாங்கள் இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதை பார்த்து நான் அன்பாக்சிங் வந்து என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாதனமாக போச்சு. இப்போ இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த சிசிடிவி கேமரா இருக்கிற வீட்டுகளில் முதல்ல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நாய் இருக்கிற வீட்டில் திருட்டு போகாது அப்படின்ட்டு, ஏன்னா அது குலைச்சி காமிச்சு கொடுத்துரும் அப்படிங்கிறனால வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கிற வீட்டில் திருட்டு போகிறது இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா அது காமிச்சு கொடுத்துரும் அப்படிங்கிற பயம். பாருங்கள், இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட அன்பாக்சிங்கில் பாருங்கள், இன்ஃப்ராரெட் இருக்குது இந்த கேமராவில். இன்ஃப்ராரெட் இருக்கிறனால நம்ம நைட் நேரத்தில் கூட கிளியராக தெரியும். கீழே வந்து மைக் இருக்குது. இந்த மைக் மூலிமா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியே எங்கிருந்தாலும் சரி இங்கே பேசுகிறத நீங்கள் உங்கள் மொபைல்லே கேட்டுக்க முடியும். பாருங்கள், 3 ஆண்டனா இருக்குது, ஒய்ஃபை வந்து கொஞ்சம் நீட்டாக எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. அப்புறம் பாருங்கள், ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஸ்பீக்கர் வழியாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வெளியே எங்காவது இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் பேசுறது இங்கே இருக்கிறவங்க அதை ரிசீவ் பண்ணி பேச முடியும். உங்கள் கூட அவங்க வந்து 2-way கம்யூனிகேஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து நம்ம ஆண்ட்ராய்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரணமான ஒரு சார்ஜர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு சார்ஜர் பின்னு தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பின்னு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன், இதை வந்து ரீசெட் பண்ணி அதுக்கான பட்டன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லேன் கேபிளோட போர்ட்டு கொடுத்துருக்காங்க, லேன் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் வந்து உங்கள் இன்டர்நெட்டில் இணைக்கிறீங்க அப்படின்னா லேன் மூலிமா நம்ம ஈஸியாக டைரெக்டாக இணைச்சிக்க முடியும், எந்த ஒரு இது இல்லாமல். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து பாருங்கள், அந்த லென்ஸை மேலே நகர்த்திட்டு பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து எஸ்டி கார்டோட ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம 32 GB 64 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா 360 டிகிரி இடது வலதும், 90 டிகிரி மேலும் கீழும் சுழலும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில். இதனால் நீங்கள் என்னென்னா உங்கள் மொபைல்லையே எந்த இடத்துல இருந்தாலும் சரி அங்கிருந்தே நீங்கள் வந்து ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடையில் இந்த பக்கம் என்ன இருக்குது, அந்த பக்கம் என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் மொபைல்லையே நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்துக்கலாம். அங்கே ஒர்க்கில் இருக்கிறவங்க கூட அவங்க வந்து ஒரு சமயம் நீங்கள் ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா கூட நீங்கள் இது வழியாக கூட அவங்கள கூப்பிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் வழி நான் உங்களுக்கு அதை பற்றி கடைசியில் பாடம் நடத்துகிறேன், இப்போ நீங்கள் இதை பார்த்துக்குங்க. இது ஒரு நல்ல அருமையான சாதனமாக இருக்குது. ரெண்டாவது விலையும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் அமேசானில் தான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் அமேசான், ஃப்ளிப்கார்டு இதோடைய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் பாருங்கள். கேரண்டியாக வேணும், வந்து மாட்டி தரணும், எஸ்டி கார்டிலேருந்து எல்லாமே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொள்ளாச்சி தாலுக்காவாக இருந்தால் சொல்லுங்கள், நான் பண்ணித்தர்றேன். அப்புறம் வந்து பாருங்கள், இது கூட ஒரு அடாப்டர் வருது. இந்த அடாப்டர் வந்து மேக்ஸிமம் ஒயிட் கலர் வரும், ஏதாவது ஒரு சின்ன இதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாற்றி கூட போடுவாங்க. அப்புறம் ஸ்க்ரூ செட்டு, இது வந்து என்னென்ன டார்ச்லே எல்லாம் வந்து நம்ம ஹோல்ஸை போட்டு இது வந்து டைட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸும் அதிலேயே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அந்த கேமராவை வந்து கிளாம்ப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இதில் வந்து நம்ம அதை ஃபிட் பண்ணிக்க முடியும். இதை வந்து டைட் பண்ணணும் அப்படின்னா எந்த பொசிஷனில் வச்சு நம்ம டைட் பண்ணுறோமோ அந்த பொசிஷனில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது பாருங்கள் எப்படி மாட்டுறது அப்படிங்கிறத வரைக்கும் இப்போ நம்ம பார்ப்போம். பாருங்கள், கீழே வச்சு கிளாக் வாய்ஸில் ஒரு திருகு திருகுனா போதும், பாருங்கள் ஃபிட் ஆகிக்கும். இதை வந்து நம்ம செவுத்தில் மேலே நம்ம எப்படி வேணாலும் மாட்டிக்கலாம். பாருங்கள், சீலிங்கில் கூட இந்த மாதிரி தலைகளாக கூட நம்ம மாட்டலாம், அந்த அளவுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். என்ன கேட்டீங்க அப்படின்னா இது மாதிரியான வீடியோவெல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து நாங்கள் போட்டுத்தர்றோம். பாருங்கள், மேனுவலும் ஒன்று அதில் இருக்குது. மேனுவல் இருக்கிறத வந்து படித்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். இப்போ நான் சொல்கிறது தான் வந்து மேனுவலில் போட்டிருக்க போகுது. சரி வாங்க, இதை வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி அதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். 64 அல்லது 32 GB இந்த 2 SD கார்டில் நம்ம எது வேணாலும் இதில் போடலாம். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா இது சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு மேலே நீங்கள் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸில் வேறு ஏதாவது மாடலில் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து எப்படி எஸ்டி கார்டு போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி கார்டு அந்த இதை மேலே தூக்குனீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டோட ஸ்லாட் இருக்கும்,
ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். இதில் வந்து முன்னாடி இருக்குது, சில இதில் வந்து பின்னாடி வரும். இந்த பவர் அடாப்டர் குத்துற இடத்துக்கு பக்கத்துலேயே வரும் சில மாடல்களில். இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸுக்கு கீழேயே வருது. அதில் வந்து எஸ்டி கார்டை திருப்பி எதுவும் போட்டு நல்லா அமுத்தி விட்டுறக்கூடாது. அப்புறம் உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெளிஞ்சிரும், உங்களுக்கு தெரியும் அது வந்து அழுங்காமல் போகுதான்னு பார்த்துட்டு நம்ம நெகத்தை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா போய் ஃபிட் ஆகிக்கும், அவ்வளோதான். ஓகே, இனி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து பவரில் கனெக்ட் பண்ணுறோம். பவர் அடாப்டரில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அதை சுவிட்சை போட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான், நார்மலாக வந்து எல்லா டிவைஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இதுவும் பவர் வந்து அதே மாதிரி தான், கரெக்டாக பார்த்து போட்டுங்க, பின்ன திருப்பி போட்டுறக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி போட்டும் போட்டு அது போக மாட்டேங்குதுன்ட்டு வலுக்கட்டாயமாக அதை வந்து உள்ளே திணிக்கிறாங்க. அப்படி திணிச்சாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பின் வந்து ஒடிச்சிரும். அதுக்கப்புறம் பாருங்கள், அது இப்போ சொன்னதெல்லாம் கேட்டீங்க இல்லைங்களா, செய்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பவர்லாம் கரெக்டாகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரீசெட் பட்டனை வந்து ஒரு 5 செகண்ட் நீங்கள் அமுத்தி பிடிச்சா போதும், அது பார்த்திங்கன்னா ரீசெட் ஆகும். ரீசெட் ஆனதுக்கப்புறமா தான் ஏன்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட் ரீசெட்டுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு 380S அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். இப்போ எப்பவும் போல தான் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு V380S அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறனால ஓப்பன் கேட்குது, அதனால் நான் வந்து இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தும் பாருங்கள் அந்த சாஃப்ட்வேர் வந்துருச்சு, அதோடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் தான் நீங்கள் அந்த இதை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வைஃபை வந்து ஆன் பண்ணிக்கங்க, நெட்டை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒய்ஃபையும் நெட்டும் அட்டன் டைமில் ஆன் இருந்துச்சுன்னா ஸ்லோவாக இருக்கும், ரெண்டும் ஏதாவது ஒன்று ஆன் இருக்கும் போது தான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் சரியாக கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இதோடைய ஐடி. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. பாருங்கள் சிக்னல் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. மேலே அந்த ப்ளஸ் ஸ்க்ரீ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட் நெட்ஒர்க் டிவைஸ் அப்படின்ட்டு ஒன்று பாருங்க, அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஆட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேனர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அலோ கேட்கும் கேமராக்கு, நீங்கள் அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்ததுமே ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்கேனர் ஓப்பன் ஆனதும் நீங்கள் வந்து அந்த ஸ்கேனர்கிட்ட கொண்டு போங்க, கொண்டு போனதும் அது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் எடுத்துக்கும். ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவைஸ் ஐடியில் வந்து அதுவே எடுத்துக்கிச்சு. இப்போ யூசர் நேம் அட்மின் இருக்குது, அதையும் நம்ம இதையும் செட் பண்ண முடியும் பாஸ்வேர்டையும். ஏன்னா அட்மின் வந்து அப்படியே இருக்கட்டும்னு விட்டுறேன். பாஸ்வேர்டு வந்து RR12345 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உள்ள கேமராக்குள்ளே வந்துருச்சு. மறுக்கா வந்து அந்த ப்ளே பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மறுக்காவும் வந்து செக்யூரிட்டி நோட் சொல்லிவிட்டு டிவைஸுடைய பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுது. நம்ம ஏற்கனவே என்ன செட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்மின் தான் செட் பண்ணோம். பாஸ்வேர்டு வந்து RR12345 கொடுத்தது இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே மறுக்காவும் நம்ம ரெண்டையும் செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் கேமரா ஓப்பன் ஆகிடுச்சு, லேன் ஆன்லைனுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அதை ப்ளே பட்டன் அமுத்துறோம் அப்படின்னா நமக்கு பிக்சர் வந்துருச்சு. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேருடைய இன்ஸ்டலேஷன் ப்ளஸ் வந்து அன்பாக்சிங் இது ரெண்டும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. பாருங்கள் பாப்பா என்ன சொல்லுது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதோடய வாய்ஸ் சரியாக வராததுனால நான் வந்து அந்த ஆடியோவை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நான் சொல்கிறேன். பாருங்கள் இது எங்கள் விசிட்டிங் கார்டு, ஜிஎஸ்டி நம்பர்லாம் இருக்குது பாருங்கள். அதனால் லோக்கலில் ரோட்டில் வந்து தானே தர்றாங்க விற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். உங்களுக்கு நாங்கள் ஜிஎஸ்டி பில்லு தான் கொடுப்போம், அதுக்கான கேரண்டி என்ன எல்லாமே நாங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணி கொடுப்போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே வண்டி போட்டு நாங்கள் தனியாக பண்ணிகிட்ருக்கோம் பொள்ளாச்சி தாலுக்கா ஃபுல்லாக. அதனால் நீங்கள் தைரியமாக எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷனும் அப்புறம் வந்து அன்பாக்சிங் மட்டும்தான் சொல்லியிருக்கு. அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கோஃப் டிவைஸ்லேருந்து எல்லாம் எங்கிட்ட இருக்குங்க, நெட்ஒர்க் சம்மந்தப்பட்டது, சிசிடிவி சம்மந்தப்பட்டது இதெல்லாமே எங்கிட்ட இருக்குது. அது போக சோலாரும் பண்ணிகிட்ருக்கோம், சோலார் ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் இருந்தாலும் கொடுங்க, உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் தான் கொடுப்போம்.
நன்றி வணக்கம்.